வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்து இந்த சாரீக்கு அழகாக அந்த சில்வர் கலரில் நம்ம டிசைன் கொடுத்து, இந்த ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸு, ப்ளெயின் ப்ளவுஸு, சில்வர் கலரில் டிசைனும் பைப்பிங் லேஸ் வச்சு தைச்சி முடிக்க போகிறோம். இது செமையாக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் பேக் சைடு அகலம் உயரம் அம்கொல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பேக் சைடு ஒயரும் வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்து இருக்களவு மார்க் பண்ணிக்கிறேன். அகலை வந்து 3 இன்ச்சு, அகலை வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 9.5 இன்ச்சு, சுற்றளவு 11. இப்போ வந்து ரவுண்டாக கொண்டுட்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்டுடலாம். வளைச்சி விட்டு அதை கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த டிசைன் தைச்சும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக. இப்போ வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் போட்டு இந்த நெக்குக்கு மட்டும் ஓடு தையல் போட்டு அடித்து கூட திருப்பிடுங்க. நான் வந்து ஓடு தையல் போடல, எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்க ஓடு தையல் போட தேவையில்லை, அப்படியே வந்து கையில் பிடிச்சிட்டு தைச்சி திருப்பிடலாம். பிக்னஸாக இருக்கவங்களா இருந்துக்கிங்க இல்லை கொஞ்சம் தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க. சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். ஒரே அளவாக போடுங்க. ஒரு இடத்துல பெருசாக, ஒரு இடத்துல சின்னதாக போடாதீங்க. ஒரே அளவாக போட்டுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி எஜ்ஜிலே தையல் போட்டுருங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பிட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா நின்றுக்கும். அப்படியே திருப்பி ஒரு தையல் எஜ்ஜிலே போட்டுடலாம். முன்பக்கம்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து நம்ம சைடில் வந்து எஜ்ஜில் தையல் போட்டுட்டு அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணி பைப்பிங் வச்சுட்டு கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு லேஸ் வச்சு தைச்சிட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை. அதனால் எப்பயுமே டிசைன் ப்ளவுஸ்க்கு வந்து முன்னாடி முடிச்சு வச்சுருங்க. நம்ம சேனலில் வர ப்ளவுஸ் எல்லாமே முன்னாடி சேர்த்து டிசைன் வந்துடும், முன்னாடிக்கு சேர்த்து பைப்பிங் வந்துடும். அதனால் உங்களுக்கு ஒரே வேலையாக போயிடும், ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேக் சைடு மட்டும் டிசைன் பண்ணிவிட்டு முன்னாடி தனியாக பைப்பிங் வச்சிங்கன்னா வந்து அது நல்லா இருக்காது. எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் பைப்பிங் வச்சுட்டு கூட டிசைன் பண்ணுங்கள். பேஜிலே தையல் போட்டுடலாம். போட்டு அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நெக்கோட அழகு வந்து மாறாமல் இருக்கும். லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. எஜ்ஜிலே தையல் போடுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது. சுடிதாரு, கட்டிங் வீடியோ, ப்ளவுஸு, பேசிக் கிளாஸு எல்லாமே இருக்குது. ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுற்றிலும் லைனிங் வச்சிடலாம். லைனிங் வச்சுட்டு நம்ம பேக் சைடும் அடித்து தைச்சிடலாம். இந்த சைடெல்லாம் கரெக்டான அளவில். எப்பயுமே வந்து நீங்கள் டிசைன் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணும்போது நீங்கள் லைனிங்கோட 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதிகமாக தான் ஆம்கொள்ளு சைடு ஷோல்டர் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் கட் பண்ணணும். கட் பண்ணி ஏன்னா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இந்த மாதிரி லைனிங் ஓடு தையல் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். சுற்றிலும் ஓடு தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. நல்லா அங்கங்கே குத்தி டைட்டாக நூல் கோர்த்துருங்க. இந்த நூல் வந்து தைச்சதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக பிரித்து விட்றலாம். அப்படியே விடுத்தவில்ல, ஃபுல்லாகவே தைச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பிரித்து விட்றலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கரெக்டான அளவில் கட் பண்ணி விட்ருங்க.
இந்த மாதிரி லைனிங் வச்சு பழகுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா தையல் போட்டால் சில நேரம் வந்து ப்ளவுஸோ இல்லை வந்து லைனிங்கோ இழுத்துட்டு வந்துடுச்சு அப்படின்னா வந்து அது ஃபினிஷிங் நல்லா வராது. இப்படி நம்ம வந்து அலங்காமல் நம்ம இந்த மாதிரி லைனிங் வச்சுட்டு நம்ம தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ப்ளவுஸை எங்கேனே சுருக்க விழுகாது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே பட்டி அடிச்சுடுங்க. அடித்ததுக்கப்புறமா நான் ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இது கையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ முன்னாடி தைச்சிட்டு இது நான் ஒயிட் கலர் லேஸ் கொடுத்து அதில் ஒயிட் கலர் இருக்கு அந்த சாரியில் வந்து ஃபுல்லாக ஒயிட்டு தான், அதனால் வந்து நான் ஒயிட் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். ஒயிட் கலர் லேஸ் வச்சுட்டேன், ஏன்னா அந்த சில்வர் கலர் கிளாத்தில் வந்து பைப்பிங் வைக்க வராது, அதனால் நம்ம ஒயிட் கலரில் வச்சிடலாம். இப்போ அப்படியே திருப்பி அந்த தையல் மேலேயே போட்டு வாங்க. இது ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸு கூட நீங்கள் அழகாக பண்ணலாம். ரவுண்ட் நெக்கு இல்லை இந்தே நெக்கு தான் தைக்கணும்னு கிடையாது, ரவுண்ட் நெக்கில் கூட ஒன் சைடு அழகாக டிசைன் பண்ணலாம். இப்போ நிப்பாட்டி அப்படியே திருப்பிடலாம். கிராஸ் பீஸை ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டாக மட்டும் இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இழுக்காமவும் தைக்கக்கூடாது, லைட்டாக இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா தான் திருப்பி நீங்கள் உருட்டி தைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அளவு மாறாமல் ஒரே மாதிரி பைப்பிங் வரும். இப்போ நான் உருட்டுற மாதிரி அப்படியே உருட்டி கையை இறுக்கி பிடிச்சி அப்படியே மிஷினில் விட்டுருங்க. ஒரே மாதிரி உருட்டணும், நீங்கள் வந்து மிஷினில் எந்த அளவு நீங்கள் வைக்கிறீங்களோ அதே அளவு தான் லாஸ்ட் வரைக்கும் வரணும். ஏன்னா வந்து அளவு மாறிச்சு இல்லை ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் அளவு மாறாமல் ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும் பைப்பிங். நீங்கள் த்ரெட்டு கொடுத்தா கூட இந்த அளவுக்கு அழகாக வருமானு தெரியல, ஏன்னா த்ரெட்டு கொடுத்தா அது வந்து நண்டுக்கல் மாற்றணும். நம்ம வந்து இப்படியே தைச்சி பழகிறது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம உருட்டி தைக்கிறதுக்கு அந்த ஒரே மாதிரி வர்றதுக்கு பைப்பிங்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே இது வந்து நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன, பைப்பிங் வந்து உங்களுக்கு மாதிரி எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. முயற்சி பண்ணுங்கள், நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. நான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ்லேயும் பைப்பிங் வைக்கிறது வந்து தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னை ஃபாலோ பண்ணிங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வரலை, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வரலை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணுறதை பார்க்குறப்ப வந்து ஐயோ நம்மளால் முடியுது பாவம் அவங்க முடியலேன்னு ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்களால் முடியும், நீங்களும் ஒரு நாளைக்கு ரொம்ப அழகாக பைப்பிங் வைப்பீங்க. இப்போ வந்து பைப்பிங் வச்சாச்சு, லேஸ் வைக்கலாம். இப்போ நான் அது வந்து சில்வர் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். நம்ம அந்த பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இல்லைனா ஒட்டி கூட வைக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டுக்கலாம், நான் பைப்பிங் ஒட்டியே கொடுக்குறேன். ஒரு பக்கம் தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி அந்த சென்ட்ரு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வரை இது வந்ததும் கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அடுத்த லைன் நம்ம கொடுக்குறப்ப உங்களுக்கு அது மறைஞ்சிரும். கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம். பிசுறுலாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க, பெரிய ஊசியை கையில் வச்சு கூட அந்த பிசுறு பூரா உள்ளே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இருந்து இன்னொரு தையல் போட்டுட்டு அது வரைக்கும் கொண்டு போயிட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடும். முன்னாடி பக்கம் இருந்து நம்ம தையல் போட்டு அந்த பைப்பிங்கும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அடிப்பக்கம் வந்து அந்த பிசுறு தெரியாமல் ஃபுல்லாக கவர் ஆயிரும், அப்படியே தையல் கொண்டு போயிடலாம். இப்போ முடிச்சாச்சு,
இப்போ வந்து இதிலேருந்து அந்த சென்டர்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச்லேருந்து வளைவாக போட்டுட்டு நம்ம வளைவாக லேஸ் கொடுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது சில்வர் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. அகலம் வந்து 2.5 இன்ச்சு, உயரம் வந்து 2.5 இன்ச்சு. நெட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரே அளவாக எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. அகலம் 2.5, உயரம் 2.5. இது வந்து கைக்கு சேர்த்து நம்ம பண்ணுறோம், அதனால நிறையவே பண்ணிக்கோங்க. இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு மறுபடியும் மடிச்சுட்டு மறுபடியும் மடிக்கணும். அந்த வந்து 2 இதழ் வருது பார்த்தீங்களா, அந்த மடிப்பு 2 இது வரும், அது அடியில் போயிடணும். அது வந்து மேலே பார்த்து வர மாதிரி பார்த்து வச்சு பார்த்துக்கோங்க. அது மாதிரி தைக்கணும். இது மாதிரி எல்லாமே தைச்சுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் இப்படி மடிக்கணும். இதில் வந்து உள்ளே வேறு கிளாத்து கூட கொடுத்து நம்ம 2 கலர் தெரிகிற மாதிரி பண்ணலாம். நான் அப்படியும் உங்களுக்கு பண்ணி சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போது சிங்கிள் பீஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 சைடு டிசைன் பண்ண போகிறோம். அது இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செமையாக இருந்துச்சுங்க. அது வந்து அப்படி அவ்வளோ அழகாக அந்த ஒரு பூ மலர்ந்திருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கோணமாக மடித்தா அது 2 மடித்தீங்கன்னா போதும். இது வந்து ரிஸ்க்கே கிடையாது, கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சென்டர்லேருந்து 3 இன்ச்சு, சென்டர்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வளைவாக போட்டுடலாம். இப்போ அந்த வளைவு போல் நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாம். லேஸை நல்லா மடக்கிட்டு அந்த பிசுறெல்லாம் நல்லா தெரியாமல் மடக்கிட்டு இப்போ நம்ம வச்சு தைக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்லா கையெறிக்கி பிடிச்சிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்துட்டு அப்படியே விசிறு தெரியாமல் உள்ளே நல்லா தள்ளி விட்டுருங்க. கையில் பெரிய ஊசி கூட வச்சுக்கோங்க. இப்போ அந்த நீங்கள் வளைவாக வரைஞ்சோல அந்த வளைவு போல் அப்படியே 1 சைடாக அந்த சென்டரில் நம்ம வந்த பிசுறையும் மறைச்சி அப்படியே தைச்சிட்டு போயிடுங்க. தைச்சிட்டு இந்த லேஸ் வந்து முன்னாடி வரைக்கும் போயிடணும். நமக்கு இந்த லேஸ் வந்து நல்லா உங்களுக்கு வளைச்சி கொடுக்கும். அதாவது இதுக்கு வந்து ஃப்ளிட்ஸ்லாம் வைக்க தேவையில்லை, நீங்கள் நல்லாவே உங்களுக்கு வளைச்சி கொடுக்கும். இப்போ முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். பைப்பிங் செம்மையாக இருக்குது. அது இந்த லேஸும் வைக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது முன்னாடி வரைக்கும் கொண்டு போய்ட்டு மடித்து தைச்சு நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்டுடலாம். தைச்சதுக்கப்புறமா இந்த பீஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்து தைச்சிட்டு வரலாம். பீஸரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு ஒரு ஒரு பீஸாக அப்படியே கொடுத்து வரிசையாக நம்ம ஒரே அளவில் கட் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரே அளவில் உங்களுக்கு அழகாக வரும். அளவு வந்து இப்படி வந்து நம்மளை பார்த்து வந்து வச்சுட்டு வாங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வாங்க. திருப்பி அப்போ தான் வந்து நீங்கள் விரித்து விட்டிங்கன்னா அது பார்த்து நேராக வந்து உங்களுக்கு வரும். நான் வைக்கிற மாதிரி அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே லைனாக வச்சுட்டு வரலாம். இதெல்லாம் வந்து சிம்பிள் டிசைன் தான், உங்கள் எல்லாராலையுமே பண்ண முடியும். நான் ஏன் அதிகம் சிம்பிள் டிசைன் போகிறேன், சில இது தான் ஹெவி டிசைன் போகிறேன்னா வந்துட்டு இப்போ பிக்னர்ஸாக இருக்கவங்க ஓரளவுக்கு தைக்கிறவங்களுக்கு
இந்த மாதிரினா வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், சரி ஈஸியாக தான் இருக்குது நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இதை நீங்கள் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்போ வந்து நம்ம இந்த சிம்பிளான டிசைனே பண்ணிட்டோம், சிம்பிளான டிசைனே பண்ணிட்டோம், ஹெவி டிசைனும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வர்றதுக்காக தான் நான் வந்து அதிகமாக கொஞ்சம் சிம்பிளாகவும் கம்மியாக ஹெவி டிசைனும் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கணும். இப்போ இதே மாதிரி கொடுத்து முன்னாடி கழுத்து வரைக்கும் கொண்டு போயிடலாம். லைட்டாக தொண்டை கட்டிச்சனால் பேச முடியல, சாரி. இது வீடியோ எடுத்தால் ஸ்டாப் பண்ணாமல் பேசணும், அது நிப்பாட்டி நிப்பாட்டியும் பேச முடியல, சரியாக வர மாட்டேங்குது. அதனால் சில நேரம் வந்து பேசும்போது ஒரு மாதிரி ஆயிடுது, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ நீங்கள் முன்னாடி கொண்டுட்டு போகும்போது திருப்பி வைக்கணும், ஏன்னா வந்து முன்பக்கம் வந்து நம்ம மேலே பார்த்து வர்ற மாதிரி திருப்பி வைக்கணும். நான் வந்து கடைசியில் நீங்கள் இந்த இதை நான் விரித்து உங்களுக்கு பாசி வைக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த ரெண்டு மடிப்பு வரும், அந்த ரெண்டு மடிப்பும் மேலே இருக்கணும். இப்போ அப்படியே திருப்பி வச்சிடலாம். முதல் இந்த பக்கம் பார்த்து வச்சோம், இப்போ இந்த பக்கம் பார்த்து வைக்கிறோம். அப்போ அந்த இது விரித்து விடும்போது இங்கிட்ட நேராக பார்த்து வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி கையில் நம்ம வைக்கும் போதும் முன்னாடி கை பார்த்து வச்சுட்டு வாங்க. அடுத்த கைக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லி தந்துடுறேன். இந்த டிசைன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கைக்கும் சேர்த்து தான். இப்போ வந்து முன்னாடி ஒரு 7-8 பீஸ் இருந்தால் போதும், அதிகம் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம அந்த மீதி இருக்கிறத வச்சு கைக்கு வந்து ஒரு 7 இல்லைன்னா 8 பீஸ் இருந்தால் போதும். நான் வந்து ஓடு தையல் போட்டு பைப்பிங் வச்சு வச்சுருக்கேன். கைக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நம்ம அடிப்பக்கம் டிரான்ஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் வைக்கணும். இப்போ வந்து பைப்பிங் ஒட்டி லேஸ் வச்சிடலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம். 7 பீஸ் வச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஓரமும் அந்த ஓரமும் இது ப்ளேஸ் வந்து மடக்கி விட்ருங்க, ஏன்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கல, அது வந்து கை ஃபுல்லாக உள்ளே போகிறது வந்து அது வேஸ்ட்டு தான். அதனால் அந்த தையல் வர்றது வரைக்கும் நான் மடித்து விட்டு வச்சுருக்கேன். இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டர்லேருந்து வைக்கலாம். இது வந்து முன்னாடி கை வந்து அந்த டிசைன் வர மாதிரி பார்த்து வைங்க. கழுத்துக்கு எப்படி நம்ம லைனாக கொடுத்துட்டு வந்தோமோ சேம் அதே மாதிரி தான். அது பிரிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். நம்ம சேனலில் வர ஒரு ஒரு டிசைனுமே வந்து புதுசாக நான் வந்து பண்ணி போடுறது தான். ஏற்கனவே வந்து நான் கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்து நான் போடுற டிசைன் கிடையாது, ஒன்று ஒன்றும் நான் புதுசாக ட்ரை பண்ணுறது தான். அதனால தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நான் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணுறேன் உங்களை. ஏன்னா வந்து நம்ம வரலேன்னு எதையுமே நினச்சிடக்கூடாது, எல்லாமே நம்மளால் முடியும், நமக்கு வரும், நம்மளாலே அதை செய்ய முடியும், ஏன் அவங்களால முடியுது நம்மளால் முடியாதா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரணும். அப்போ நீங்கள் அப்படி வரும்போது வந்து உங்களால் அசால்ட்டாக எல்லாமே பண்ண முடியும்.
இந்த மாதிரி அந்த ரெண்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே வரணும். இது வந்து நம்ம சேனல்னு காட்டியும் நம்ம சேனல் வந்து இது என்னோடய சேனல் கிடையாது. ஏன்னா வந்து எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கணும், எனக்கு தெரிஞ்சது எல்லோரும் எல்லாருக்கும் தெரியணும். அதனால் தான் நான் என்னோடய பேர் வச்சு நான் வந்து சேனல் ஆரம்பிக்கலை, நம்ம ஒரு பேர் வச்சு தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். திண்டுக்கல்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் திண்டுக்கல் எங்கள் ஊர் பேர் வச்சுருக்கேன். எனது திண்டுக்கல் வந்து பிரியாணிக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, திண்டுக்கல்ல வந்து எல்லாத்துக்குமே ஃபேமஸ் தான். திண்டுக்கல்ல இருக்கிறதே பெரிய கெத்து தான். ஏன்னா வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஊர் வந்து பெரிய கெத்து தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து நம்ம ஊரை நம்ம பெருமையாக நினச்சாதான் அதில் ஒரு சந்தோஷம். நான் எப்படி அது பேசுகிறதுன்னு தெரியல. நிறையா பேர் கேட்குறீங்க, ஏன் உங்கள் பேர் வைக்காமல் ஊர் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. ஆனால் அது என்னென்னு தெரில, டக்குன்னு அதுதான் தோணுச்சு, அப்படியே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த இது வச்சாச்சு. நல்லா உள்ளே தள்ளி தள்ளி கொடுத்துடணும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து தைச்சிட்டு அதுக்கு மேலே லேஸ் வைக்கிறது வந்து சரியாக வராது. இது வந்து நல்லா பிசுறெல்லாம் உள்ளே தள்ளியும் போயிடும், உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும். இந்த நூலெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்றோன்னா அதை அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க, பிசுறு இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி வந்து பிரித்து விட்டோன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு 7 பீஸ். 8 பீஸ் வச்சுருக்கேன் இந்த இதில். இப்போ அடுத்து நம்ம பாசி வச்சிடலாம். இப்போ நல்லா அப்படியே விரித்து விரித்து நம்ம வந்து நல்லா கையை வச்சு நல்லா விரித்து விடுங்க. விரித்து விட்டுட்டு நம்ம பாசி வைக்கலாம். இது வந்து நான் ப்ளூ கலர் பாசி எடுத்திருக்கேன். நீ ஏதாவது என்ன கலரு நீங்கள் ப்ளவுஸு இல்லை சாரீ கான்ட்ராஸ்டாக என்ன தேவையோ அந்த மாதிரி பாசி வைங்க. இது தான் வைக்கணும் அதான் வைக்கணும்னு இல்லை, நம்ம அதுக்கு மேட்சாக எது செட் ஆகுமோ அது வைங்க கண்டிப்பாக. சிலதுக்கு கோல்டன் கலரு, சிலதுக்கு ஒயிட்டு, இல்லை காப்பர் கலரு அந்த மாதிரி தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாசி வைங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட்டும் வச்சா தெரியாது, கோல்டன் கலரும் வைக்க முடியாது. அப்போ என்ன கலர் வைக்க முடியும், ப்ளவுஸ் கலர் வச்சா தான் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துடலாம். நல்லா பொறுமையாக கை வச்சு நல்லா விரித்து விட்டிங்கன்னா அது நல்ல ஒரு பூ மாதிரி வந்துடும் உங்களுக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது ப்ளவுஸில் போட்டு அந்த சாரீ கட்டுறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்குறவங்க எல்லாம் கேட்டாங்களாமா, ஏ இந்த ப்ளவுஸு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, டிசைனு அழகாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்க. இந்த இது வந்து விரித்து விட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துடலாம். ரெண்டு பக்கம் தைக்கணும், இந்த சைடில் ஒரு பக்கம், இந்த பக்கம் நல்லா விரித்து விட்ட பக்கம் ஒரு தையல் போட்டுருங்க, ரெண்டு தையல் போடுங்க. நல்லா வச்சுட்டு அப்புறமா கைக்கும் வச்சிடலாம். அது கொஞ்சம் லேட் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது, மெதுவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அது நம்ம இது வந்து நல்ல கிளாத் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, அதை விரித்து விடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாஃப்டான கிளாத்துனா ஈஸியாக நம்ம விரித்து விட்டுடலாம். இது கிளாத்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால நம்ம விரித்து விட்டுறப்போ வந்து அது டக்குன்னு மடங்கிக்குது,
அதனால தான் லேட் ஆகுது. கையில் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. பாசி குத்திட்டீங்க, பாசி குத்திட்டிங்கன்னா வந்து அதுவாக நின்றுக்கும். அதெல்லாம் லேட் ஆகுது, ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல, புரியணும்ல, உங்களுக்கு எந்த என்ன இது ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு நினைப்பீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க. இப்போ கைக்கு விரிச்சு விட்டு கைக்கு கொடுத்துடலாம். கைக்கும் அதே மாதிரி தான், நல்லா பார்த்துக்குங்க. பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நைட் டைமில் எடுத்தனால உங்களுக்கு வீடியோவே கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது, ஏன்னா பகலில் ஃபுல்லாக ப்ளவுஸு தைச்சிட்டு சரி வீடியோ வந்து நைட்டு பேசணுன்றதுக்காக நைட்டில் போடனே பாசி வச்சது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது ப்ளவுஸு. எல்லாமே விரிச்சு விட்டு ஒரே மாதிரி வச்சிடலாம். நீங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். சுடிதார்லாம் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி எப்படி தைக்கலான்றத சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் அதே மாதிரி தைச்சு போடுங்க. இதுக்கே நாலு ஒரு நாலு இதுக்கு லேட் ஆகுது. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணவங்களாடி போதும் போதும்னு ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள் இந்த சாரீக்கும் இந்த ப்ளவுஸ்க்கும் செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். கைக்கும் அழகாக இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, வச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு. அதே மாதிரி நீங்கள் ஒரே அளவில் கட் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம தைக்கிறப்ப அது எல்லாமே ஈவனாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எடிட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா வந்துருச்சு சாரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.